தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 90.07% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பிளஸ் டூ தேர்வில் 93.76% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். விடைத்தாள்களை திருத்தும் பணிகள் முடிவடைந்த நிலையில் தேர்வு முடிவுகளை சென்னையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று காலை வெளியிட்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வை 9,12,620 பேரும் 12ஆம் வகுப்பு தேர்வை 8,06,277 பேரும் எழுதினர். 10ஆம் வகுப்பு தேர்வில் 97.22% தேர்ச்சி பெற்று கன்னியாகுமரி மாவட்டம் மாநிலத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளது. 97.12% தேர்ச்சி பெற்று பெரம்பலூர் மாவட்டம் இரண்டாம் இடத்தையும் 95.96% தேர்ச்சியுடன் விருதுநகர் மாவட்டம் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன. 12ஆம் வகுப்பை பொறுத்தளவில் 97.95% தேர்ச்சியுடன் பெரம்பலூர் மாவட்டம் முதலிடத்தையும் 97.27% விருதுநகர் மாவட்டம் இரண்டாம் இடத்தையும் 97.02% தேர்ச்சியுடன் ராமநாதபுரம் மாவட்டம் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன. தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இம்மாதம் 24ஆம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை மாணவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். அரசு பொதுத் தேர்வில் 12ஆம் வகுப்பில் மாநில அளவில் பெரம்பலூர் மாவட்டம் முதலிடமும் 10ஆம் வகுப்பு தேர்வில் மாநில அளவில் இரண்டாவது இடத்தையும் பிடித்து பெரம்பலூர் மாவட்டம் சாதனை படைத்துள்ளது. இந்த சாதனை குறித்து கருத்து தெரிவித்துள்ள மாவட்ட ஆட்சியர் வெங்கடபிரியா, ஆசிரியர்களின் கடின முயற்சியும் மாணவர்களின் முழு கவனத்துடன் கூடிய படிப்பினாலும் இந்த சாதனை படைத்துள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வில் 96.13% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 4.81% கூடுதலாகும். தேர்வு முடிவுகளை முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் இன்று வெளியிட்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 14,423 மாணவர்கள் தேர்வு எழுதி அதில் 13,865 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்றார். இரண்டு அரசு பள்ளிகள் உட்பட 68 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்தாா்.